அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காவிரிநீர் அளிக்காததற்கு உண்மைக்கு புறம்பான பல காரணங்களை மத்திய அரசிடம் கர்நாடக அரசு தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். காவிரிநீர் அளிக்காததற்கு உண்மைக்கு புறம்பான பல காரணங்களை மத்திய அரசிடம் கர்நாடக அரசு தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். உண்மைக்கு மாறான தகவல்களை கர்நாடக கோரி வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களையும் எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம் வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் காவிரி நீர் அளிக்காததற்கு உண்மைக்கு புறம்பான பல காரணங்களை மத்திய ஜல்சக்தி அமைச்சருக்கு கர்நாடக அரசு தெரிவித்திருப்பதாகவும் இது ஏற்புடையது அல்ல எனவும் தற்பொழுது முதலமைச்சர் அவர்கள் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நீரை கர்நாடகம் உடனடியாக விடுவித்திட மத்திய அரசு உத்தரவிட வேண்டும் எனவும் இந்த அறிக்கையில முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் மத்திய ஜல்சக்தி அமைச்சர் அவர்களிடம் மாண்புமிகு தமிழ்நாடு முதல் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில தமிழ்நாட்டின் அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை மனு அளிக்க இருப்பதாகவும் தற்போது முதல்வர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடகாவில நதிநீர் பிரச்சனை நீண்ட காலமாக நடந்திருக்கக்கூடிய நிலையில அதற்கான சட்ட போராட்டங்களுக்கு பிறகாக உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்படி தமிழ்நாட்டுக்கு நிர்ணயிக்கப்பட்ட காலகத்திற்குள்ளாக உரிய நீரை பகிர்ந்தளிக்க வேண்டியது கடமை. இந்த சூழல்ல பற்றாக்குறையாக இருக்கக்கூடியதாக காரணம் காட்டி தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட வேண்டிய நீரினை வழங்காமல் கர்நாடக அரசு மறுப்பதாகவும் அதாவது மாநிலக்கு இடையே நீர் பகிர்ந்து கொள்ள வேண்டிய அளவினை சரியாக அளிக்கப்படாமல் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 14/9/2023 வரை தமிழ்நாட்டிற்கு 103.5 டிஎம்சி தண்ணீர் வழங்க வேண்டும். அதில் 38.4 டிஎம்சி தண்ணீர் மட்டுமே வழங்கப்பட்டிருப்பதாகவும் இது 65.1 டிஎம்சி குறைவு என்பதையும் முதலமைச்சர் இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மேட்டூர் நீர்த்தேக்கத்துல 69.25 டிஎம்சி நீர் இருப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வறிக்கையுடைய இயல்பான மழைப்பொழிவு அறிக்கையை பொறுத்தவர்களும் நமக்கு மழைக்கான வாய்ப்பு வரக்கூடிய நாட்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிற சூழல்ல தண்ணீர் குறைவாக இருப்பதாக காரணம் காட்டி தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நீரினை பகிர்ந்தளிக்காமல் காவிரி நீர் நதிநீர் பிரச்சனையில கர்நாடக அரசு தவறான தகவல்களை மத்திய நீர்வளத்துறை அமைச்சருக்கு தெரிவிப்பதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டியிருக்கிறார். தொடர்ந்து தமிழ்நாடுக்கு தர வேண்டிய மழை பங்கு தண்ணீர் பங்கினை முறையாக திறந்து விடுவதற்கு தமிழ்நாடு நதிநீர் விவகாரத்துல முறைய நடவடிக்கை எடுப்பதற்கு மத்திய அரசு கர்நாடகத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முதலமைச்சர் இந்த அறிக்கையின் வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார்.